புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சுப்பிரமணியபுரம் அரசு மருத்துவமனையில் சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு செய்தார். அறந்தாங்கி அருகே சுப்பிரமணியபுரம் அரசு மருத்துவமனையில் சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவமனைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என மருத்துவரிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனை வளாகத்தில் சுப்பிரமணியபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துகிருஷ்ணன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். இதேபோல் நாக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் உள்ளதா எனவும் அங்குள்ள மருத்துவர்களிடம் கேட்டறிந்து தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்வதாக மருத்துவரிடம் உறுதியளித்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் கூறுகையில், சுப்பிரமணியபுரம் அரசு மருத்துவமனைக்கு தேவையான 2 மருத்துவர்கள் மற்றும் 4 செவிலியர்கள் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் வசதிகள் செய்து தரப்படும் என கூறினார். சுப்பிரமணியபுரம் சுற்றுவட்டார பகுதியில் 50 மேற்பட்ட கிராமங்களில் இங்கிருந்துதான் சிகிச்சைக்கு பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். மேலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் நேரடியாக சென்று வீடு வீடாக மருத்துவ பரிசோதனை செய்து பொதுமக்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வழங்க மருத்துவரிடம் உத்தரவிட்டார். ஆய்வின் போது அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்டி ராமச்சந்திரன், அறந்தாங்கி ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன், திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாகுடி ஆரம்ப சுகாதார நிலையம், அதேபோல சுப்பிரமணியபுரம் அரசு மருத்துவமனையை அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்டி ராமச்சந்திரன் அவர்களோடு மாவட்டத்தில் இருக்கின்ற வருவாய்த்துறை மற்றும் மருத்துவத்துறை மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளை வைத்து இந்த 2 மருத்துவமனைகளை ஆய்வு செய்தோம். இந்த பகுதியில் கிராமப்புறங்களில் இருக்கின்ற கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அவர்களிடத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அதே மாதிரி சுப்பிரமணியபுரம் அரசு மருத்துவமனையில் கூடுதலாக 2 மருத்துவர், 4 செவிலியர்கள் தற்காலிக பணியாளராக நியமிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற துறை அதிகாரிகள் கவனத்தை கொண்டு சென்று உடனடியாக அது செயல்படுத்தப்படும். 108 ஆம்புலன்ஸ் இந்த பகுதியிலே எங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கின்ற அவர்கள் உடனடியாக உயர் சிகிச்சைக்கு அறந்தாங்கிக்கோ அல்லது புதுக்கோட்டைக்கோ அனுப்பி வைப்பதற்காக 108 ஆம்புலன்ஸ் வசதி தொடர்ந்து இந்த சுப்பிரமணியபுரம் அரசு மருத்துவமனையில் இருப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இந்த பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊராட்சியும் தேர்வு செய்து அந்த ஊராட்சியில் இருக்கின்ற அனைவரையும் வீடு வீடாக சந்தித்து மருத்துவத்துறை அதிகாரிகள், அதே போல இங்கு இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை நிர்வாகிகளோடு தன்னார்வர்கள் இணைந்து அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக கொடிவயல் ஊராட்சியில் இருக்கின்ற அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று அவர்களுடைய காய்ச்சல் இருக்கிறதா என்பதை தென்மாவட்டம் மூலமாக செக் பண்ணுவதற்கும், அதே போல அவர்களுடைய ஆக்சிஜன் லெவல் சேச்சுரேஷன் அதை கண்டுபிடிப்பதற்கும் பல்ஸ் ஆக்சிஜன் மீட்டர் கொண்டு அனைவரையும் முதல்ல பரிசோதிக்க வேண்டும். அப்படி அவர்களையாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுப்பிரமணியபுரத்தில் அறநாயகில சிகிச்சை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முதல் முறையாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு கொரோனா வந்த கொடிவேல் ஊராட்சியில் அனைத்து வீடுகளையும் நாங்கள் பரிசோதிக்க செய்கிறோம். இதை தொடர்ந்து அடுத்த சுப்பிரமணியபுரம் மற்ற ஊராட்சிகள் எல்லா ஊராட்சிகளும் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த நடைமுறையின் அடிப்படையில் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய அதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள். இதை செயல்படுத்தி கிராமப்புறங்களிலே இந்த கொரோனா சங்கிலியை உடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள். தயவு செய்து கைகளில் சானிடைசர் அல்லது சோப்பு போட்டு அடிக்கடி சுத்தமாக வைத்திருங்கள். பொது வழியில் நடமாடுவதை குறைத்து கொண்டு சமூக இடைவெளியோடு அத்தனை பேரும் கடைபிடிக்க வேண்டும். இந்த லாக்டவுன் என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு தற்காலிக தீர்வு தான், நிரந்தர தீர்வு நமக்கு ஒன்றே ஒன்று தான். அத்தனை பேரும் தயவு செய்து தடுப்பூசி போட்டுக்கோங்க, கொரோனா தடுப்பூசி போட்டுக்கோங்க. அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆகவே நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயிர் கவசம், அதனால் அந்த கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.